வணக்கம் அன்பா. இன்னைக்கு என்ன விலையில பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளாக்ல வந்து ஆல்ரெடி பிளாக்கர் சீரீஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளாக்கு பேஜஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஜஸ்ல பிரைவசி பாலிசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அதாவது பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ப்ரைவசி பாலிசி அப்படின்னு. ஸோ அந்த பாலிசி ப்ரைவசி பாலிசியை வந்து கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது. அதாவது உங்களோட பிளாக்குக்கான ப்ரைவசி பாலிசி வந்து நம்ம இன்னும் ஜென்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணி இந்த ஹோம் பேஜில் இருக்கிற இந்த ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிற அந்த பேஜில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஜென்ரேட்டர் வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கங்க. வெப்சைட்குள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கம்பெனி நேம் வந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி நேம்னா வேறு எதுவுமே கிடையாது, அதாவது உங்களோட வெப்சைட் நேம் அப்படிங்கிறது தான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட வெப்சைட் நேம் வந்து என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ வெப்சைட் நேம் வந்து கொடுத்தாச்சு. அடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெப்சைட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நேமை வந்து திருப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ வெப்சைட் நேம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் யூஆர்எல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து கரெக்டாக காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, மூணு விதமான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து எஸ்ஆர்னோ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக என்ன வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து குக்கீஸ் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் அப்படிங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படி வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னோ அப்படிங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து எஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கூகுள் ஆட்ஸன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் வந்து இருக்க போதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஆட்ஸன்ஸ் அப்ளை பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து அதாவது வேறு ஒரு சில வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸு ஆல்டர்னேட்டிவாக வந்து இருக்குது, இன்னும் ஒரு சில வெப்சைட் அதை யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து பிளாக் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான ஆட்ஸ் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கூகுள் ஆட்ஸன்ஸை பேஸ் பண்ணி பிளாக் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஸ் அப்படிங்க கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதனால் நான் வந்து எஸ் அப்படிங்கிற கொடுத்துறேன். ஸோ இந்த விஷயத்தில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களோட ஆட்ஸன்ஸ் அந்த பிரச்சனையில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸில் அப்ளை பண்ணும்போது இந்த விஷயம் கொஞ்சம் சில விஷயங்கள் பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் இது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது கூகுளை தவிர்த்து வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸை பேஸ் பண்ணி வந்து பிளாக் வந்து ரன் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸை தவிர இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. ஸோ கூகுள் ஆட்ஸன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஸோ கண்ட்ரி என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. நான் வந்து தமிழ்நாடு அப்படிங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் வந்து இருந்து இந்த வீடியோ கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஸ்டேட் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக எந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அப்போ வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதாவது அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் மை ப்ரைவசி பாலிசி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரைவசி பாலிசி வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களோட அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறது தான் வேலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவசி பாலிசி வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மொத்தமாக காப்பி பண்ணியாச்சு. ஸோ மொத்தமாக அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளோட பிளாக்கில் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணுறது தான் வேலை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பிளாக்கில் வந்து பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது உங்களோட
ब्लॉक के मेल पेज वो क्रियेट पड़ी वजी सो अज इन क्रियेट पड़ी अब अंतजस एपी क्रियेट पड़े अभी वीडियो वो नम आल मेक पड़ी वो वीडियो लिंक वह पता की डिस्क्रिप्शन उम्मीदें क्रियेट पड़े अब अंत वीडियो पाजस् फर्स्ट क्रियेट पड़ी पेजस् वो क्रियेट पड़ा मटमें नम्बर वो प्राइवेसी पॉलिसी टर्म्स अंड कंडीशन इन सब विषय आड पड़ो वीडियो पाते नहीं पेजस् वो क्रियेट पड़ी वे ना वो पता क्लिक पड़े क्लिक पड़ो ना प्राइवेसी पॉलिसी क्लिक पड़ोना उ पाती मेल टाइटिल प्राइवेसी पॉलिसी अब की नम्बर कापी पड़ अंत विषय पेस्ट पड़नों सो पाती अलग वो पेस्ट पड़िया पेस्ट पड़े पड़नों अब पाती नम्बर अप्लोड पड़ेल सो पेस्ट पड़ा अप्लोड अभी आप्शन सो अप्लोड अभी को पाती अप्लोड आगे सो पाती अप्लोड आप्लोड आन नो ब्लॉक रेफरस पड़ी पातरला रेफरस पड़ीटेंस आना नम्बर अप्लोड पड़ एल वो आडा अभी पातरला सो प्राइवेसी पॉलिसी अभी पाती आगे सो अगण अब पाती नम्बर अंत एचटीएमएल को नम्बर टीम्स एचटीएमएल को लिंक वो प्वेड पड़नों सो अभी पड़े अभी पातरला सो नहीं अंत पेज क्रियेट पड़ी अंत पेजे क्लिक पड़ेंगे क्लिक पड़े पाती ई सिंबल मारि प्रिव्यू अब अप्शन वो क्लिक पड़ूंग अंत आपशन क्लिक पड़ा पाती प्रिव्यू का सेक्शन वो ओपन आगे सो अ प्रिव्यू सेक्शन वो मेल पाती लिंक वो ब्लॉक प्राइवेसी पॉलिसी लिंक सो अ लिंक वो अब का थीम अभी आप्शन वो क्लिक पड़ेंगे थीम आप्शन क्लिक पड़ा पाती थीम्स वो HTML कोडा को कापी पड़ अंत लिंक वो पेस्ट पड़े मारो उ ब्लॉक अंत थीम पर प्लेसमेंट पड़े अभी थीम पाती इतमी कोडिंग HTML कोड्लेस पड़े मार उीम पाती सब इतना चेंज आोडिंग इटम मारीा उीमस पर वीडियो वो अमो पाती ना वो ना इन थीम वो ना अडिंग वो प्लेस पड़ोना प्राइवेसी पॉलिसी अभी इतनी एपी प्लेस पड़े अब पाती कंट्रोल एफ अभी प्रेस पड़ेंगे प्रेस पड़ोना पाती सर्च आप्शन वो सो वो नम्बर प्राइवेसी पॉलिसी अभी ट्रे पड़नों सो प्राइवेसी पॉलिसी अभी टाइप पड़ोना एंटर अभी प्रेस पड़ेंगे एंटर प्रेस पड़ोना पाती प्राइवेसी पॉलिसी इटम करेक्टा अंत येलो सिंबल वो काटा सो पाती प्राइवेसी पॉलिसी अभी इतना नम्बर नम्बर अगे का यूआरएल वो पेस्ट पड़े मारो एंत पेस्ट पड़ो अब पाती कुछ அந்த HTTP அந்த இடத்தை அப்படியே எடுத்துருங்க சோ எடுத்து அந்த இடத்துக்கு பதிலா நம்ம வந்து இங்கல தான் நம்ம அந்த இத கொடுக்க போறோம் சோ அந்த HTTP அந்த URL வரைக்கும் கரெக்ட்டா காப்பி பண்ணி அந்த லிங்க் வந்து அப்படியே மொத்தமா தூக்கிடுங்க சோ இப்ப வந்து அந்த லிங்க் எடுத்துட்டேன் சோ லிங்க் எடுத்துட்டு அந்த கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நீங்க காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிருங்க சோ அவ்வளவுதான் வேலை சோ பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப வந்து சேவ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம் சோ ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு சேவ் ஆயிருச்சு सो अपडेट सक्सेसफुली வந்துருச்சு இப்போ நம்ம பேஜ் வியூ பண்ணி பார்க்கலாம் சோ நம்மளோட ப்ளாக்குக்கு போறலாம் ப்ளாக்குக்கு ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுத்த அந்த ப்ரீவியஸ் பாலிசி வந்து ஆட் ஆயிருக்கா அப்படிங்கறதே சோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆயிருச்சு சோ ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் பாலிசி வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஆட் ஆயிருச்சு அப்படிங்கறதே சோ ப்ரீவியஸ் பாலிசி அப்படிங்கறதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண பாத்தீனா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் பாலிசி ஆட் ஆனது வந்து ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் லோட் ஆயிட்டு இருக்கு சோ பாத்தீனா முன்னாடி கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எரர் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து காட்டுச்சு இப்போ பாத்தீனா உங்களுக்கு வந்து பிரைவசி பாலிசி வந்து நம்ம கொடுத்தது எல்லாமே அப்படியே ஆட் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி தான் நண்பா உங்களோட பிளாக்குக்கு நீங்க பிரைவசி பாலிசியை ஆட் பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம இந்த வீடியோ பார்த்து கத்துட்டு இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க அப்படி ஏதாவது இந்த வீடியோ பத்தின சந்தேகங்கள் இனிமே இந்த பிளாக்க பத்தின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்